பேசுண்ணா. மாப்போட பார்க்குறாங்க, வளர்த்துட்டு போய்டு. பொண்ணு பாக்குறாங்கண்ணா, வெட்டுவோம்ணா. இதுனா எத்தனைண்ணா இப்படி ஆக்கிறத, இதுக்கு தீர்வே இல்லையாண்ணா. ஏசா விட்டோம்ண்ணா, தீர்வு வராதுங்க. நான் செய்யறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஏசா விடுத்துட்டுமா, இது வேற வழி என்ன பண்றது? சரிண்ணா, எதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச முடியாது, வெட்ட மாட்டேங்கிறீங்க. குளத்தூர் போகணுமே, இந்த தோக்கல இருக்கிற வெட்டி கொடுப்பேன் பார்த்தா வெட்டி தர மாட்டேங்கிறீங்க. உள்ளூர் இருக்கா இருக்கும், அவங்களும் காசு அண்ணா. குழந்தைகளை பாப்பா முன்னேற்றணுமாண்ணா, யோசிக்காத. நான் செஞ்சால் இந்த தகவல் நான் என் உழப்பில் மண்ணள்ளி போடாத, அதை ஒன்று மட்டும் நான் ஒன்று கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை. குட்டி அவங்க தான் இங்கே தெரியுமில்ல உனக்கு. சரிண்ணா, சார் நான் வேணாண்ணா, உங்களுக்கு போனோம் போறதுக்காக நம்ம வந்து ஒரு கேட்க போட முடியுமா? நம்ம வந்து நம்மளுக்கு என்னென்ன முடியலன்னா விட்டுட்டு போயிட வேண்டியதுன்னா அப்புறம் முடி வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா முடி வெட்டுறது அவங்க இருப்பவங்க நாளைக்கு ஏதாவது நினைக்கிறேன். அவர் வெட்ட மாட்டார் சார், விடுங்க சார், நீங்க எடுக்கலாம், நான் எஸ்பி சார் பாத்து கொடுத்துக்கிறேன். சரி, அவர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து காரணத்தை இப்படி சொல்றாரு. இல்ல சார், நான் பல முறை கேட்டேன் சார், அங்க இவரை பார்த்தா ஹோட்டல் கடை இருக்குது, ஹோட்டல் கடை சாப்பிட்டு தங்க விடுறாங்க, ஹோட்டல் கடையில சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது, ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்ம இதனால ஒரு ப்ராப்ளம். காலங்காலமா எனக்கு 32 வயசு ஆகி போச்சு, எத்தனை காலம்? அதாப்பா, உனக்கு 1008 பிரச்சனை இருக்குங்கிறத அவன் தெரிஞ்சுட்டு கூட வேண்டாம்னு நம்ம சொல்லணும். நீங்க அவர்கிட்டயே போய் நின்னுட்டு முடி வெட்டுறியா இல்லட்டா உங்கள்ட்ட கேஸ் கொடுக்க போறோம்னா அவன் பயப்படுறதா செய்யும். அப்படி எல்லாம் ஒரு வாதம் சொல்ல சார், வீடியோ பாருங்க பேசுனா. அப்புறம் பரே, நீங்க காரணத்தை சொல்றது வந்து ஒரு நியாயம், வெட்ட வேண்டாம்னா சரி போயிருக்க வேண்டியதான், மேட்டூர்ல இல்ல எங்கேயா இருந்தாலும் வெட்டிக்க வேண்டியதான். நீ கடையை ஊர்ல வச்சுட்டு எனக்கு வெட்ட மாட்டேன், நீ அங்க எதுக்கு இருக்கணும்னு சொல்லி சண்டைக்கு போனா அப்புறம் என்ன இருக்க முடியும்? அவங்ககிட்ட சண்டைக்கு எல்லாம் போல சார், நான் நீங்க முழுசா என்ன இருக்கு எனக்கு முடி வெட்ட முடியாது, எது ஒரு பிரச்சனை மனசுல அவர் இருந்திருக்குன்னு சொன்னா சரி விடுப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க போயிட வேண்டியதான். இத்தனை காலம் சார் எப்படி இருக்கிறது சார்? இல்ல இத்தனை காலமுக்கு கிடையாது, அதுக்கு வந்து வந்துட வேண்டியதான். அப்புறம் சொல்ல முடியும்.